ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு காடை முட்டை தொக்கு செய்ய போகிறோம். இந்த பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் காடை முட்டை, தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இதை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அவிச்சிக்கலாம். தண்ணியில் அவிச்சிட்டு நல்லா தோல் விரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு தாளிச்சிக்கலாம். இது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக, அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வந்து குழம்பு மிளகாய்த்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டேன். நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுடலாம். நான் 4 முட்டை தனியாக எடுத்து வச்சிட்டேன் பையனுக்காக மசாலா போடாமல். ஸோ மீதம் இருக்க முட்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டு கொத்தமல்லி தோலை தூவி இறக்கணும்னா சூப்பரான டேஸ்டியான காடை முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.